ஹலோ மக்களே, இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. காஸ்மிக் ஸ்பைடர்மேன் வர்சஸ் ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் தானோஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்தால் என்னாகும், யார் ஜெயிப்பா அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரெண்டு பேரோட பவர்ஸ் என்ன, ஆர்ஜன் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வின்னர் யார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ முதல்ல ரெண்டு பேரும் ஆர்ஜன் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். Earth 13 அப்படின்னு சொல்ல போகிற இடத்துல இருக்கக்கூடிய பீட்டர் பார்க்கும் எல்லா ஸ்பைடர்மேன்ஸ் மேலேயும் அவருக்கும் ஸ்பைடர்மேன் பவர் அப்படியே இருக்குங்க. ஸோ அவரும் ஸ்பைடர்மேனாக தான் வளம் வந்துட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் இன்ஹெரிட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறவங்க எல்லா யூனிவர்ஸ்லையும் இருக்க அந்த ஸ்பைடர்மேன்ஸை வேட்டையாடுறாங்க, கொலை பண்ணுறாங்க அப்படின்ற செய்தி கிடைச்சிட்ட பிறகு நம்ம ஸ்பைடர்மேனுக்கு எப்படியாவது அவங்களை தடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுங்க. ஸோ அவர் அப்படியே சுற்றிட்டு இருக்க அவருக்கு எனிக்மா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பியூரான எனர்ஜி ஃபார்ம் அவருடைய உடம்புக்குள்ளே வந்துச்சு. ஸோ அது காஸ்மிக் பவர்ஸ் அள்ளி தரும். ஸோ அந்த பவரை அவர் கெயின் பண்ணதுலேருந்து இவருடைய பேரு காஸ்மிக் ஸ்பைடர்மேன் அப்படின்னு வந்துச்சுங்க. ஸோ அந்த இன்ஹெரிட்டர்ஸ் எத்தர்டீனுக்கும் வந்தாங்க, இந்த ஸ்பைடர்மேனையும் அழிக்க வந்தாங்க. ஸோ அழிக்க வரும்பொழுது நம்ம ஸ்பைடர்மேன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஹெரிட்டர்ஸோட லீடரான சோலோஸை இவர் கொலை பண்ணி போடுறாரு. ஸோ இந்த எனிக்மா ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கிங் இன் பிளாக் காமிக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட்ல வெனமும் இந்த எனிக்மா ஃபோர்ஸ் ஆக்சஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி தான் ஸ்பைடர்மேனும் எனிக்மா ஃபோர்ஸ் ஆக்சஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் முதல் முதல்ல, அதாவது இந்த காஸ்மிக் ஸ்பைடர்மேன் முதல் முதல்ல எப்போ அப்பியர் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் இஷ்யூ 158ல தான் இவர் முதல் முதல்ல அப்பியர் ஆனார். ஸோ இதுதான் இவருடைய பேசிக்கான ஆர்ஜின். இப்போ அப்படியே நம்ம ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் கிட்ட போயிடுவோம், அதாவது ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் தானோஸ் கிட்ட போயிடுவோம். ஸோ ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்றது ஒரே ஒரு காமிக், அதாவது மார்வல் த எண்ட் அப்படின்னு சொல்ல அந்த காமிக்கில் மட்டும் தான் காட்டப்பட்ட ஒரு சம பவர்ஃபுல்லான ஒரு ஆர்டிஃபேக்ட். ஸோ அந்த ஆர்டிஃபேக்டை அடைஞ்ச தானோஸ் தான் இந்த ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் தானோஸ். ஸோ அந்த ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ்க்கு பெருசாக வரலாறே கிடையாது. அப்படி அது எப்படி உருவாச்சு, யாரால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ற எந்த ஒரு வரலாறுமே கிடையாது. இந்த ஆஸ்ட்ரல் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்றது கூட அது உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒன் அப் ஆளால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் இந்த ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்றது யாரால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லவே படல. பட் இது இந்த மல்டிவர்ஸோடைய சமநிலையை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு சம பவர்ஃபுல்லான ஒரு ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை அடைஞ்ச தானோஸ் ஒரு சம பவர்ஃபுல்லாகவே மாறிட்டார். எதுக்காக இவர் அடைஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கினெட்டன் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு எஜிப்டியன் ஃபாரோ என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக 17 வருஷம் அவருடைய இந்த ஆட்சி ஆண்டுட்ட பிறகு அவர் இறந்து போயிட்டார். ஸோ அதுக்கப்புறமா அவர் ஏலியன்ஸால் கடத்தப்பட்டு ஏலியனால் உயிர் கொடுக்கப்பட்டு அவருக்கு பவர் கொடுக்கப்பட்டுச்சு அந்த ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அடையிறதுக்காக. ஸோ அவரும் அதை அடைய ட்ரை பண்ணார், அடைஞ்சும் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு அந்த காமிக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எதிர்த்து தானோஸ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படை, அதாவது ஒரு டிஃபெண்டர்ஸ் அப்படின்ற ஒரு படையை திரட்டி அந்த படையில் ஹல்க், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், நேமோர் அப்படின்னு நிறைய பேரை சேர்த்து, கேப்டன் மார்வல் எல்லாருமே சேர்த்து ஒரு மிகப்பெரிய படை, அதாவது மிகப்பெரிய படை இல்லை ஒரு படையை சேர்த்து அவங்களை அழிக்கிறதுக்காக அந்த ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸை நம்ம தானோஸ் கன்சியூம் பண்ணியிருப்பார். ஸோ இவர் த மோஸ்ட் பவர்ஃபுல்லாகவே மாறியிருப்பார். ஸோ இதுதான் இவரோட ஆர்ஜின். இப்போ அப்படியே ரெண்டு பேரோட பவர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். காஸ்மிக் ஸ்பைடர்மேன் அவரோட பேர்ல இருக்கு, இவருக்குள்ள காஸ்மிக் எனர்ஜி நிறையவே இருக்கு. இவர் ஒரு காஸ்மிக் லெவல் என்டிடி அளவுக்கு சம மிக பவர்ஃபுல்லாகவே மாறிட்டாரு. ஸோ இவருக்கு அதையும் தாண்டி என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பைடர்மேனுக்கு இருக்க அந்த பேசிக்கான பவர்ஸ், அதாவது சூப்பர்மேன் ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி, எக்லிட்டி, சூப்பர்மேன் சென்சஸ், ரிஃப்ளக்ஸஸ் எல்லாமே இவர்கிட்ட இருக்குங்க. அந்த ஸ்பைடர் சென்ஸ் தான் இவருக்கு ஒரு முக்கியமான பவர் அப்படின்னே சொல்லணும். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி அவருடைய இந்த உடம்புல இருக்க அந்த காஸ்மிக் பவர் தான் இவரை ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேனாகவே மாற்றுது. ஸோ காஸ்மிக் அப்படின்ற பேர்னால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சம பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்ஸ் தான் காஸ்மிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ லிவிங் ட்ரிபினல் ஒரு காஸ்மிக் என்டிட்டி தான், செலஸ்டியல் ஒரு காஸ்மிக் என்டிட்டி தான். ஸோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு என்டிட்டியாகவே இவர் மாறிட்டாருங்க. ஸோ இவருக்கு இருக்க வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான், இவருடைய அந்த யூனிவர்ஸ், அதாவது இந்த எர்த் 13 விட்டு இவர் வெளியே போயிட்டாருன்னா இவருக்கு அந்த ஸ்பைடர்மேனோட பவர்ஸ் எல்லாமே இருக்கும், பட் அந்த காஸ்மிக் பவர்ஸ் அவருக்குள்ள இருக்காது. ஸோ இது மட்டும் தான் இவருடைய ஒரே ஒரு வீக்னஸ். இப்போ அப்படி நம்ம ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் தானோஸ் கிட்ட வந்துருவோம். ஸோ ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் தானோஸ் கிட்ட அந்த சாதாரணமாக இருக்க தானோஸ் கிட்ட இருக்க அந்த சூப்பர்மேன் ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி, எக்லிட்டி எல்லாமே இருக்கு. பட் அந்த ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அவர் அடைஞ்சதுனால காஸ்மிக் என்டிட்டியாகவே அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர்ஸ் அவருக்குள்ள இருக்கு. அதாவது அவர் டெக்னிக்கலா லிவிங் ட்ரிபினல், இட்டர்னிட்டி, இன்ஃபினிட்டி எல்லாருமே ஒரே டைமில் அவர் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அதாவது அவங்களுடைய பவர்ஸ் அப்சர்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களே மொத்தமாக உள்ள அப்சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். இவர் நை ஆம்னிபோட்டன்ட், ஆம்னிஷியன்ட், ஆம்னிப்ரெசன்ட் பவர் ஆக்சஸ் பண்ணவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவர் ஒன் ஆஃப் ஆளுக்கு கிட்ட நெருங்கினவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒன் ஆஃப் ஆள் அளவுக்கு இல்லைனாலும் இவர் ஒன் ஆஃப் ஆளை கிட்ட நெருங்கினவர் அப்படின்னு சொல்லணுங்க. ஸோ இவர் ஒரு சம பவர்ஃபுல்லான ஒரு நபர், காஸ்மிக் என்டிட்டிஸே அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நபருங்க. ஸோ இப்போ வினர் யார் அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா இவ்வளோ சீக்கிரத்தில் வினர் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே இவங்க ரெண்டு பேருக்கும் ஆர்ஜன் அண்ட் பவர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் காமிக்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு மேலே நான் இழுத்துனா வேணும்னே வளவலன்னு பிடிச்சி எழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் ரொம்பவே ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இந்த வீடியோட வினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்மிக் ஸ்பைடர்மேன் வெறும் ஒரு காஸ்மிக் என்டிட்டி மட்டும் தான்.
ஆனால் ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் தானோஸ் அப்படின்றவர் காஸ்மிக் என்டிட்டிஸே தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணி உள்ளே போட்டுக்கக்கூடியவர். ஸோ காஸ்மிக் என்டிட்டியான இந்த காஸ்மிக் ஸ்பைடர்மேனை அசால்ட்டாகவே ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் தானோஸ் அவருக்குள்ளே போட்டுப்பார். ஸோ அவருடைய அந்த மொத்த பவர்ஸாகவே இந்த காஸ்மிக் ஸ்பைடர்மேனை மாற்றிடுவார். ஸோ ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் தானோஸ் தான் வின் பண்ணுவார். ஸோ இதுதான் ஃபைனலான ரிசல்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா ஒரு லைக்கை போட்டுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க. நான் உங்களோட வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.